நீங்க உங்க ப்ராப்ளம்ஸ உங்க பார்வையிலிருந்து பார்க்காம தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கணும். நீங்களும் நானும் ஸ்பெஷல், ஏன்னா நம்ம அவரோட பார்வையிலிருந்து பார்க்கறோம். ஹல்லேலூயா. கத்தருடைய நாம பகிமைப்படுவதாக இந்த வீடியோ மூலமா எவ்வளவு சந்திப்பதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். நம்ம எல்லாருமே ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த ப்ராப்ளம்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த நாள் நம்ம கூட பேச போகிறோம். ப்ராப்ளம்ஸை சில பேர் சேலஞ்சாக எடுத்துக்குவாங்க, சில பேர் வந்து ப்ராப்ளமாக எடுத்துக்குவாங்க. இந்த ப்ராப்ளமை பார்க்குற விதம் தான் ரொம்ப முக்கியம். டேவிட் கோலியாத்தை எந்த பார்வையிலேருந்து பார்த்தார் தெரியுமா? அவர் தேவனுடைய பார்வையிலேருந்து பார்த்தார். ஒருவேளை அவர் அவரோட பார்வையிலேருந்து பார்த்தோம்னா அவர் அது முடியாத காரியமாக இருந்தது. தேவனுடைய பார்வையிலேருந்து பார்க்கறதுனால தான் அவரால் அதை ஜெயிக்க முடிஞ்சுது. தாவீதின் பார்வையிலிருந்து பார்க்கும்போது அது முடியாத காரியம், தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது அது எம்மாத்திரம். அதே போலதான் ஜோஷுவாவும் காலேபும், அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்மளால போக முடியும்னாங்க, ஆனால் மித்த 10 பேர் நம்மளால முடியாதுனாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் அவங்க பார்வையிலிருந்து பார்த்தாங்க. தேவனுடைய பார்வையிலிருந்து எப்படி பார்க்கறது? நீங்க தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்க முடியும். நம்ம தேவன் யார்? அவர் வல்லமை உள்ள தேவன், சுகமளிக்கும் தேவன், அவர் நித்திய பிதா, அந்த மாதிரி நிறைய நாமங்கள் அவருக்கு இருக்கு. ஸோ அவர் உங்க கூட இருக்கும்போது எந்த ப்ராப்ளம்ஸும் உங்களை வந்து தோக்கடிக்க முடியாது. நீங்க உங்க ப்ராப்ளம்ஸை உங்க பார்வையிலிருந்து பார்க்காம தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கணும். கர்த்தருடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன? நீங்கள் டேவிட் லைஃப்பில், டேவிட் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனால் டேவிட் வந்து ஸ்பெஷலாக இருந்தார். ஜோஷுவா வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனால் ஜோஷுவா ஸ்பெஷலாக இருந்தார். தானியல் வாழ்ந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் தானியல் வந்து ஸ்பெஷலாக இருந்தார். நீங்கள் 10 or 11 இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிற, நீங்கள் அவர் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை அழைச்சிருக்காரு. மீன் டேவிட் வந்து அவர் ப்ராப்ளமாக கர்த்தருடைய பார்வையிலேருந்து பார்த்தாரு. இப்போ எல்லாத்துலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம், மோசே, எல்லா இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கர்த்தருடைய பார்வையிலேருந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால்தான் அவங்க வந்து அவங்க காலத்தில் ஸ்பெஷலாக இருப்பாங்க. நீங்களும் நானும் ஸ்பெஷல், ஏன்னா நம்ம அவரோட பார்வையிலேருந்து பார்க்குறோம். ஹலேலூயா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.